ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5 போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் தற்போது முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு தற்போது அனைத்து ரசிகர்களுக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடர் இன்று முதல் போட்டி துவங்கியிருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சுருக்காங்க. இதில் அனைவருமே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் அவர்களுக்கு இந்த போட்டியில் ஓய்வு கொடுக்கப்பட்டு கேஎல் ராகுல் அவர்கள் விக்கெட் கீப்பிங் பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே மகேந்திர சிங் தோனி அவர்கள் டெஸ்ட் போட்டியில் இருந்து ரிட்டையர் ஆன பிறகு சமீப காலமாக ரிஷப் பண்ட் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளுக்கு இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய விக்கெட் கீப்பிங் பணி சிறப்பாக இல்லாத காரணத்தினால மீண்டும் அனுபவ வீரரான ருத்திமன் சகா தற்போது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணி விக்கெட் கீப்பராக இருக்காங்க. தற்போது சமீபத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி வென்ற போது விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒருநாள் தொடருக்கு இனிமேல் கேஎல் ராகுல் அவர்கள் விக்கெட் கீப்பிங்கில் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் காரணத்தினால இனிமேல் டி ட்வெண்ட்டி போட்டிக்கு மட்டும்தான் ரிஷப் பண்ட் அவர்கள் இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. காரணம் அவங்க வந்து டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணியின் ஃபினிஷராக பயன்படுத்தலாம், ஷார்ட் ஃபார்மெட்டில் அவங்களுடைய கடைசி கட்ட அதிரடி ஆட்டம் இந்தியாவுக்கு உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியிலும் ரிஷப் பண்ட் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு கேஎல் ராகுல் அவர்களுக்கு துவக்க வீரராக களமிறங்கும் வாய்ப்பும் விக்கெட் கீப்பர் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் ரிஷப் பண்ட் அவர்கள் சமீப காலமாகவே விக்கெட் கீப்பிங் மற்றும் பேட்டிங் இரண்டிலுமே சொதப்பி கொண்டிருக்காங்க. ஆனால் கேஎல் ராகுல் மிகவும் ஒரு அபாரமான ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க விக்கெட் கீப்பிங் பணியை பார்த்து கொண்டாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் அவர்களுக்கு பதிலாக வேறு ஒரு நல்ல ஒரு வலுவான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் நினைச்சாங்க. அதற்கு பதிலாக தற்போது மணிஷ் பாண்டே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை மணிஷ் பாண்டே அவர்கள் பயன்படுத்தி கொண்டாங்க அப்படின்னா இனி வரும் போட்டிகளில் டி ட்வெண்ட்டி தொடரிலும் ரிஷப் பண்ட் அவர்களுடைய வாய்ப்பு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அவங்க ஆடும் 15 பேர் கொண்ட வீரர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு களமிறங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. இதே நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா 2020 ஆண்டில் 21 போட்டிக்கான உலகக்கோப்பையிலும் ரிஷப் பண்ட் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.